ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, முர்ஷி குக்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் சேனலுக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு சத்தான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது டயட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் குழந்தைங்க முதல் பெரியவங்களாம் எல்லாமே சாப்பிடலாம். ஸோ ரொம்ப சத்தான உணவும் கூட. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். அரை கப் துவரம்பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் உளுந்தப்பருப்பு, அப்போ அரை கப் அரிசி. அரிசி வந்து நீங்கள் இட்லிக்கெலாம் போடுங்களா, புழுங்கல் அரிசி அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பச்சை அரிசி எடுத்துக்கலாம். கால் கப் பாசிப்பருப்பு, அஞ்சு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் அஞ்சாறு காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து ஒரு காஞ்ச மிளகாய் வந்து நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பெருவெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து அரை ஸ்பூன் வந்து சீரகம், அரை ஸ்பூன் கடுகு, அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் நெய் இல்லைனா வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்க எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து ஒரு கப்பில் போட்டு அதை வந்து நல்லா ஒரு த்ரீ டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்ச பருப்பு எல்லாத்தையும் ஒரு கப்பில் போட்டுக்கலாம். அரிசியும் பருப்பு நீங்கள் ஒன்றா கூட ஊற வைக்கலாம். நான் ஏன் இப்படி தனித்தனியாக ஊற வைக்கிறேன்னா பருப்பு வந்து கொஞ்சம் உப்பரியாக வரும், அதனால் நான் இப்படி ஊற வைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ரெண்டு வாட்டி வந்து வாஷ் பண்ணணும் பருப்பை. ஸோ இப்போ எடுத்து வச்ச வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாய், எடுத்து வச்ச காஞ்ச மிளகா, அஞ்சாறு காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி பூண்டையும் போட்டு நம்ம இதை வந்து ஒரு ரெண்டுத்தையுமே வந்து 2 hours வந்து ஊற வச்சுப்போம். ஊற வச்சுட்டு ஸோ பாருங்கள் நல்லா வந்து இப்போ வந்து இது நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை அரைக்கிறதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து ஊற்றிடாதீங்க, தண்ணி எடுத்து ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை எடுத்து வடிகட்டிட்டேன், வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ்லாம் நம்ம அரைச்சிப்போம். இந்த காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூட வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜீரகம் வந்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பெருங்காயத்தூள் ஜீரகத்தூள் ரொம்ப முக்கியங்க, ஏன்னா பருப்புனால் எல்லாம் சேர்த்துக்கணும், அதை உடம்பு கொஞ்சம் நல்லது. இப்போ வந்து இது வந்து ஒரு ரெண்டு வாட்டி வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அரிசி பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து மையாட்டம் நீங்கள் அரைச்சிடக்கூடாது. பாருங்கள் நான் அரைச்சி காட்டுறேன், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓட்டுங்க, உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக ஓடும் உங்கள் மிக்ஸினா நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன், தண்ணி பத்தலனாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. ஸோ இந்த ஊற வச்சோல அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து இதில் வந்து ஊற்றி நீங்கள் அரைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, எடுத்து காட்டுறேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப மையாட்டாக அரைச்சிக்காதீங்க. அவ்வளோதான் மாவு ரெடி. இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்ச மாவு எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ வந்து தாளிப்போம். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 3 spoon எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுக்கலாம் 1/2 spoon, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்ச காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா பொரிய விடுவோம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், லைட்டாக வந்து கிளறி விட்டு கரண்டினால். இது ஒரு இன்ஸ்டன்ட் தோசை தாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். காலையில் ஒரு 7 o'clock ஊற வச்சா கூட 9 o'clockலாம் இதை வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணி கொடுத்துடலாம். டிஃபனாக கூட இல்லை டின்னராக கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ இதை வந்து மாவில் வந்து நம்ம போட்டுப்போம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். வெங்காயம் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தாளிச்சு வச்சது எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து 1/4 teaspoon வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு எல்லோ கலரில் ஆகிடும் இந்த மாவு. இந்த மாவு வந்து நீங்கள் அரைச்சிட்டு அப்படியேவும் வந்து நீங்கள் வந்து ஊற்றலாம் தோசை, இல்லைனா வந்து ஒரு 4 to 5 hours வந்து நீங்கள் வந்து புளிக்க வச்சு கூட ஊற்றலாம். இது உங்களோட இஷ்டம். ஸோ இது இன்ஸ்டண்ட்டாகவும் மேக் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நம்ம புளிக்க வச்சு மேக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஸோ வாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஊற்றி காட்டுறேன் அடை தோசை எப்படி ஊற்றுறதுன்னு. ஸோ கல் வந்து சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு இதை நல்லா நீங்கள் வந்து மெலிசாவே ஊற்றலாம் நல்லா. ஸோ ரொம்ப மொத்தமாக ஊற்றாதீங்க, மொத்தம் நல்லாயிருக்கு. ஓரளவு மெலிசாக ஊற்றிக்கோங்க. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஆயில் இருந்தால் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து நெய் தான் ஊற்றுறேன். நெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆயில் ஊற்றினாலும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்கும். ஸோ ஆயில் வந்து ஊற்றுறத விட நெய் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சத்தாகவே இருக்கும்.
அவ்வளோதாங்க. இது வந்து கொஞ்சம் வெந்துருச்சு, இதை வந்து திருப்பி போடலாம். இது நல்லா ரோஸ்டாகவும் எடுக்கலாம் நம்ம, இல்லை உங்களுக்கு வேணால் சாஃப்டாக கூட எடுத்துக்கலாம். இது திருப்பி போட்டாச்சு, போட்டுட்டு இது நல்லா நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் ரெண்டு வாட்டி திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வந்து இதை மாற்றிக்கலாம். ஸோ சூடான வந்து அடை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு நல்ல சத்தும் கிடைக்கும். இது இந்தமாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை அரைச்சி ஊற்றுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் மிக்ஸியில் இதை வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நல்ல தேங்காய் சட்னி வந்து கட்டியான சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.